நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஜோலார்பேட்டை. ஜோலார்பேட்டையில் வந்து பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அகாடமி வச்சு நடத்திட்டுருக்கு டீம் மேனேஜர். அவர்கிட்ட வந்து நம்ம அந்த எப்படி நடத்திட்டுருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப் அகாடமி வச்சு எப்படி பண்ணிட்டுருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், பிகே ஸ்போர்ட்ஸ் அகாடமி பற்றி சொல்லுங்கள் சார். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி பசங்களை வச்சு மெயின்டைன் பண்ணி என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அகாடமி வந்து பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஜோலார்பேட்டையில் இருக்குது. ஜோலார்பேட்டையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு வாக் பண்ணுற தூரத்தில் இருக்குது. குட் சைட் ரோடுன்னு கேட்டால் யார் கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 8 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபவுண்டேஷனில் வந்து அத்லெட்டு, கபடி, ஃபுட்பாலு, வாலிபால் இந்த 4 பண்ணிகிட்ருக்கோம். மற்ற நம்ம கிளப்பில் இருக்கிற பசங்கள் இல்லாமல் நம்ம கிராமத்தை சுற்றி, நம்ம ஊரை சுற்றி இருக்கிற மற்ற விளையாட்டு வீரர்களும் ஊக்கப்படுத்துகிறோம். அதே போல் நம்மக்கிட்ட அத்லெட்டில் பார்த்தா ரெண்டு பேர் வந்து முத அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க போலீஸில். அதுக்கடுத்து கபடியில் பார்த்தா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாரு. நம்ம கிளப்பில் பார்த்திங்கன்னா சப் ஜூனியர் லெவலு, ஜூனியர் லெவல் இதெல்லாம் வந்து நேஷ்னல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு 3 பசங்க. அதை விட்டு யூனிவர்சிட்டிக்காக ஒரு 5-6 பசங்க விளையாடி இருக்கிறாங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்காக. இந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காங்க, ஒரு 5-6 பசங்க மேலே வாங்கியிருக்கிறாங்க. நேஷ்னல்ஸ், ஜூனியர் நேஷ்னல்ஸ் விளையாடிருக்காங்க, சப் ஜூனியர் நேஷ்னல் விளையாடிருக்காங்க. அத்லெட்டில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவல்ஸ் விளையாடிருக்காங்க. ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி ஓடிருக்காங்க அத்லெட்டில். இப்போ சந்தோஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் கேட்டகரியில் ஃபுல் மாரத்தான். இந்தியாவில் இப்போ போன மாதம் மும்பையில் நடந்த மாரத்தானில் செகண்ட் பிளேஸு. இந்தியாவில் ஒரு ரெண்டாவது ரேங்கிங்கில் 2வது இடத்துல இருக்கார். நேஷ்னல் லெவலில் 2வது இடத்துல இருக்கார் சந்தோஷ்குமார்னு. அந்த மாதிரி இருக்காங்க. 2 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அத்லெட்டில். கபடியில் ஒருத்தர் யூனிவர்சிட்டி விளையாடிட்டு அது மூலிமா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. இன்னும் 4 பசங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தடுத்து வந்துட்டுருக்காங்க. இப்போ பாட்னர் ஃபைனர்ஸில் தியாகராஜன் உங்களுக்கு தெரியும், புதுசாக ஒரு பிளேயர் தியாகராஜன் இல்லை, அவர் நம்ம கிளப்பில் இருந்து போன பையன்தான். நம்ம கிளப்பில் இருந்தார் கொஞ்ச நாள், அப்புறம் சாய் போனார். சாய் இந்த கோவிட் இதனால் மூடிட்டாங்க, திரும்பி நம்ம கிளப்புக்கு வந்தார், இங்கே பண்ணார், அதுக்கப்புறம் சைன் ஆனார், அவரும் நம்ம கிளப்பில் இருந்து போனார்ன்றது இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறோம். சரிங்க சார், இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்க, ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ படிக்க அதர் டிஸ்ட்ரிக்ட் பசங்க, இப்போ வந்து இங்கே ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இருந்தால் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்க முடியும் சார்? ஃபஸ்ட்டு டிசிப்ளின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10th முடிச்சிருக்கணும். நான் காலேஜ் டைரெக்டாக காலேஜ் பசங்களை எடுக்க மாட்டாங்க, 10th பசங்க. அவங்களுக்கு விளையாட தெரியலனா கூட பரவாயில்ல, நல்லா ஃபிசிக்கோட டிசிப்ளினாக இருக்கணும். கேம்ப் வந்து அட்டன் பண்ணால் அவரோட நன்னடத்தைகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க, அப்போ கொடுக்குறதா, ஹாஸ்டல் கொடுக்கலாமா வேணாவான்னு. அது மாதிரி தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னால் இதெல்லாம் நம்பர் தரோம், அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ அந்த அகாடமியில் பிகே ஸ்போர்ட்ஸ் கபடி டீமில் வந்து விளையாண்டுருக்க டிஃபெண்டர், அவர் எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் மேட்ச் நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க. தம்பி பிரசாந்த் அவர்கிட்ட நம்ம வந்து அவரோட எப்படி இங்கே ஜாயின் பண்ணார், எப்படி விளையாண்டுருக்காரு, எப்படி என்ன ஃபெசிலிட்டி பண்ணித்தராங்கன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். என்ன பிரசாந்த், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பிகே ஸ்போர்ட்ஸில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? கபடி விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரசாந்த், நான் இங்கே பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணி 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்தில் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட், இங்கே வந்து என் கரியரை பிகே ஸ்போர்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஏலகிரி கிராமத்தில் தான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் அங்கே தான். நாங்கள் 10th முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் சங்கர் சார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கபடி பிளேயர், ப்ரொஃபஷனல். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோச்சு, கபடினா எப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. 10th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் கூப்பிட்டாரு, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டு, அப்புறம் இந்த மாதிரி பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது, அங்கே போய் நீ ஜாயின் பண்ணுறியா சொல்கிறா, நான் சேர்த்து விட்றா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. திரும்ப 2 நாள் கழித்து சாரே கால் பண்ணார், இந்த மாதிரி டிசிலியாக வாங்கிட்டியா, இப்போ 11th பொன்னேரு ஸ்கூலில் அவங்கள ஜாயின் பண்ண போகிறாங்க, இது இப்போ கேட்டிருக்காங்க, அங்கே ஒரு கபடி டீம் செட் இது புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க, அது ஸ்கூல் டீமு விளையாடிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்லேயே அங்கேயே தங்கிட்டு ஹாஸ்டலில் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணது ஃபஸ்ட்டு இந்த கிளப் ஸ்டார்ட் பண்ணதில் ஸ்கூல் டீம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது எல்லோரும் ஸ்கூல் படிக்கணும், ஒரு 10 பேர் 12 பேர் 10 பேரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வருஷமே ஸ்கூல் ஜோனர் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி ஸ்டேட் போனோம். ஸ்டேட்டில் போயிட்டு கன்னியாகுமரி டீமுக்கிட்ட விட்டு விட்டு வந்தோம், குவார்ட்டரில் விட்டுட்டோம்.
அதுக்கப்புறமா திருமணம் டுவெல்த்துக்கு, அதுக்கப்புறம் டுவெல்த்து லெவன்த்தில் படிக்க ஆரம்பித்து திருமணம் டுவெல்த்துக்கு வந்துருச்சு. அதை அப்படியே டுவெல்த்து படிச்சுனோ அதுக்கப்புறம் டுவெல்த்துலேயும் கபடி மேட்ச்சு இது ஸ்கூல் மேட்ச் விளாடணும். ஸ்கூல் மேட்ச் விளாடி ஜோனல் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்டில் விட்டோம், ஃபைனல்ஸில் விட்டோம். அதுக்கப்புறம் திருமணம் டுவெல்த்து படிக்க எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் டுவெல்த்தெல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு லெவன்த்தில் டுவெல்த்தில் ஆஃபில் வந்து இது வந்துச்சு, சப்ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஊட்டியில் போய் விளையாட்டு வந்தோம். அங்கே வந்து மதுரை கிட குவார்ட்டர் ஃபைனலில் லூஸ் பண்ணிட்டோம். லூஸ் பண்ணிட்டு வந்து அப்போ வந்து பிரபாகரன் அவருக்கு தான் நேஷனல் கிடச்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, மேட்ச்லாம் வெளியில் எப்படி கொண்டு போகிறார் விளையாடுறதுக்கு சார்? சார் நான் இப்போ டான்போஸ்கோ காலேஜில் ஏலகிரியில்ஸில் பிபிஏ முடிச்சிருக்கேன் சார். பிபிஏ முடித்து இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிட்டேன். ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து கோயம்புத்தூர் ஜிஎஸ் காலேஜில் படித்தேன் சார் நான். அதை முடிச்சுட்டு இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டிரைவர் எல்லாமே இங்கே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளப்பு தான், அகாடமி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபீஸில் இருந்து எல்லாமே அங்கே போயிட்டு வர செலவு, காலேஜுக்கு போயிட்டு வர செலவு, காலேஜ் ஃபீஸு, அங்கே எதுனா இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுனா கலெக்ட் பண்ணால் அதுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபவுண்டேஷன் தான் எனக்கு பார்த்துக்கிட்டாங்க. இப்போ மேட்ச்சுக்கு போகிறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்க தான், நம்மளோட ஒன் நம்மளோட காசு வந்து நம்ம ஒரு வாரம் செலவில்லை அங்கே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம மேட்சுக்கு போகிறது இருக்கட்டும், மேட்ச்சுக்கு போய்ட்டு சாப்பிட்றது போயிட்டு வர செலவாக இருக்கட்டும், எல்லாமே அகாடமி தான் சார் பார்த்துக்கிறாங்க. சார் இப்போ நம்ம சார் செக்ரட்டரி சார் வந்த பத்ரகுமார் சார் இருக்காங்களா, அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு எப்படி நடத்துகிறாரு, எப்படி சொல்லித்தராரு, உங்களை எப்படி வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு டீமில்? மதன் குமார் சார் அவரை பற்றி சொல்கிறது என்ன என்ன சொன்னால் அழுது தான் ப்ரோ சொல்லணும். அவர் எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு எப்படி கைட் பண்ணுறாரு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ சப்போர்ட்னு சொல்ல முடியாது ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்னஸ் ஃபுல்லாக அவர் தான் ப்ரோ. எனக்கு என் வாழ்க்கையே அவர் தான் எனக்கு அந்த மாதிரி. இப்போ நான் எந்த என் வாழ்க்கையில் அடுத்த கட்டு இப்போ நான் காலேஜ் முடிச்சிட்டேன், அடுத்த கட்டு நம்ம என்ன அடுத்து என்ன மூவ் பண்ணுறதுன்னா கூட அவரோட தான் போய் நிற்பேன். அவர் தான் எனக்கு கைட்னஸ் எல்லாமே, அவர் சொல்கிறது மட்டும்தான். அவரு சங்கர் சார் இந்த ஃபவுண்டேஷன் நிறுவனம் அவங்க இவர் அவர் சொல்கிறதெல்லாம் கட்டுப்படுவேன். அவர் அவரை பற்றி சொல்லலாம், நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். அவர் கபடின்றத மட்டும்தான் இல்லை, அவர் வாழ்க்கையே ஸ்போர்ட்ஸு தான். ஸ்போர்ட்ஸ்னா வெறும் கபடி மட்டும் இல்லை சார், அத்லெட்டிக், ஃபுட்பால், வாலிபால் எல்லாமே. அவர் அவருக்கு கிடைக்காததை தன் மூலியமாக நிறைய பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உழைச்சிட்ருக்கார் சார். தன்னோட அவரோட வாழ்க்கையே எங்களுக்காக அர்ப்பணித்துட்டார். இப்போ எப்படி உங்களுக்குன்னா இங்கே படிக்கிற பசங்க எல்லாத்துக்காகவும் பண்ணிட்டுருக்காரு. எனக்குன்னு சொல்ல சார், இங்கே படிக்கிற பசங்கிட்டேருந்து இங்கே விளையாடுற பசங்க எல்லாருக்கும் தான் அவர் உழைச்சிட்ருக்காரு. முக்கியமான விஷயம் ஒன்று ப்ரோ, நாங்கள் இப்போ படித்து முடிச்சுட்டு சும்மா தான் ரூமில் இருக்கோம், அது போலீஸுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். ஹைட் அந்த மாதிரினு கொஞ்சம் தலையில் அது நிற்குது. சரி சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் போயிட்டு மேட்ச் விளாட்டு வின் பண்ணிட்டு வந்தால் கூட அந்த ப்ரைஸ் காசை கூட தனக்குன்னு என்ன எடுத்துக்க மாட்டார் ப்ரோ. அவர் இது வரைக்கும் ஒருவா கூட தனக்குன்னு எங்களுக்காகவும் எங்களுக்கு பிரித்து கொடுத்துருவார் ப்ரோ. அது சீனியர்ஸ்னு ஒரு 5 பேர் இருக்கும், அவங்களுக்காக நீங்கள் உங்கள் செலவு வச்சுக்கோங்க, அந்த செலவு கூட இது ப்ராப்பரான செலவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் போடுறது, எங்கன்னா வீட்டுக்கு எதனா போயிட்டு வர்றது, நம்மளோட திங்ஸ் எதனா வாங்கி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எதனா வாங்கிக்கிறதுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்மளோட செலவு எங்களோட செலவுக்காக மட்டும்தான் ப்ரோ இருக்குமே. அது நாங்கள் மேட்ச்சுக்கு போனாலும் இங்கே சுற்றி இருக்கவங்க நினைக்கிறாங்க, இவங்க நிறைய மேட்ச் போயிட்டு வின் பண்ணிட்டு வராங்களே, இப்போ இந்த பணத்தாலாம் என்ன பண்ணுவார், எல்லாமே அவரே இது பண்ணிடுறாரு, இப்போ செலவு பண்ணிடுறாரு அப்படின்ல, அதில் ரூபா ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட அவர் எடுத்துக்க மாட்டார் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் கைக்கு தான் வராது, எங்களோட சாப்பாட்டு செலவுக்கு தான் வரும், எங்களோட அன்றாட தேவையை நிறைவேற்றுறதுக்கோசம் தான் அந்த காசை செலவும். அவர் அந்த மேட்ச் வின் பண்ணுற காசை தாண்டியும் செலவு பண்ணிட்டுருக்காரு. உங்கள் நீங்கள் பசங்க வளரணும், பசங்க அடுத்து சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ, அதான் உண்மை. சரி சரி, இப்போ நீங்கள் வெளியில் பிகே ஸ்போர்ட்ஸ் டீம் வெளியில் ரெடி பண்ணி கொண்டு போய் விளையாடுறீங்களா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் விளையாண்டுறதுக்குள்ள உங்கள் ஆரம்ப கட்டத்தில் கிரவுண்டுக்கு போகலாம் நீங்கள் எப்படி பயமாக இருந்துச்சிங்களா, இல்லை எப்படி விளையாட ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு வெளியில்? நீங்கள் லோக்கலாக விளையாண்டுருந்து டீமாக அதர் டிஸ்ட்ரிக்கே வெளியில் போகலாம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிங்க? நாங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் போகும்போதெல்லாம் எங்கள்கிட்ட சார் ஒரே வரதாக சொல்லுவார், நீங்கள் வின் பண்ணணும்னு ஒன்று அவசியமே இல்லை, தைரியமாக போய் விளையாட்டுவாங்க, அங்கே வந்து ஒரு விஷயத்தை கற்றுட்டுவாங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த விஷயத்தை மட்டும் கற்றுட்டுவாங்க, தைரியமாக விளையாடுங்க, உண்மையாக இருங்க, அதை மட்டும் தான் சொல்லிடுவாங்க. நீ வின் பண்ணிட்டு வின் பண்ணி தான் ஆகணும், அங்கே போய் ஜெயிச்சுட்டு தான் வரணும், அந்த மாதிரி வார்த்தை எப்பவுமே சொல்ல மாட்டார் ப்ரோ. நீங்கள் இப்போ தைரியமாக போய் விளையாடுங்க, எது எதுக்கும் பயப்படாது, அவங்களும் பிளேயர் தான், நீங்களும் இப்படி தான். நீ காலையிலேருந்து உழைக்கிற, நீ 4:30 அவங்க 5 மணிக்கு வளர்ந்தா நீ 4:30 உழைக்கிற, அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும். உங்கள் கடமை மட்டும் போய் செஞ்சுட்டு வாங்க, எதுக்குமே நீ விளையாட போகிறத விளையாட தான் போகிற, அங்கே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, தைரியமாக போய் விளையாட்டுவாங்க தான் சொல்லி அனுப்பி. இப்போ நீங்கள் அப்படி வெளியில் போய் விளையாடக்குள்ள பிகே ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் மறக்க முடியாத மேட்ச்சு, அந்த மாதிரி மேட்ச் இவங்க கூட ரொம்ப டஃப்பாக போச்சுன்னா, இந்த மேட்ச்னால் எங்களுக்கு ரொம்ப வாழ்வாசாவான்னு போய் நாங்கள் ஜெயிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்படின்னா எந்த மேட்ச் சொல்லுங்கள்?
மறக்க முடியாத மேட்ச்னா இங்கே விழுப்புரத்தில் ஒரு மேட்ச் நடந்துச்சு ப்ரோ, தமிழ்நாடு போலீஸ் டீம்கிட்ட இப்போ லீக்கில் விளாட்றோம் நாங்கள். ஒரு நாலு வருஷம் முன்னாள் நடந்துச்சு அந்த மேட்ச். எங்கள் சீனியரு பிரதாப் அண்ணா, வெங்கட் அண்ணா, விஜய் அண்ணா அவங்களாம் இப்போ இருக்கும், மாதேஷ் அப்புறம் அவங்களாம் இருக்கும் போது விளையாடின மேட்ச் ப்ரோ அது. அதான் மறக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸுக்கிட்ட ஒரு பாயிண்ட்டில் லூஸ் பண்ணிட்டு வரோம் நாங்கள். அந்த மேட்ச்சில் சுற்றி இருந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து 1000 பேர் இருந்திருப்பாங்க ப்ரோ. அந்த 1000 பேரும் ஒரே டீம் பேர் தான் சொல்லி பிகே ஸ்போர்ட்ஸ் தான் கற்றுது. அந்த ஒரு தருணம் தான் என்னால் மறக்க முடியாத தருணம் வாழ்க்கையிலே. டீம்மேட்ஸ்லாம் இருக்குதுன்னா ஒரு 4-5 பேர் இருக்காங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயரு பிரதாப் அண்ணா, வெங்கடசாமியன் ஒருத்தர், விஜய் அண்ணா, மாதேஷன்னு அவர் போலீஸ் ஆகிட்டார். அவங்கெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் எங்கள் டீம் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக கொஞ்சம் இதே போயிட்டாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் தான் ப்ரோ அவங்களுக்கு அடிப்படுது. மற்றபடி அவங்க விளையாடுறதுல இன்னும் ஆர்வமாக தான் இருக்காங்க. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அப்பப்போ நம்ம கிளப்புக்காக, நம்ம வளர்த்து விட்ட கிளப்புக்காக அப்பப்போ வந்து மேட்ச் விளையாடி கொடுத்துட்டு போவாங்க ப்ரோ அவங்க. சரி, இப்போ நம்ம பிகே ஸ்போர்ட்ஸ் அகாடமிலேருந்து கபடி டீமில் இந்த ப்ரோ கபடி அவ்வளோ சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிருக்க பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம டீமில் ப்ரோ கபடின்னு உள்ளே போயிருக்காங்க ப்ரோ. உள்ளே போயிருக்காங்கன்னா விளையாட போகல, ஆனால் அந்த கேம்புக்கு குஜராத் கேம்ப் இது மும்பை கேம்புக்கு போயிட்டு வந்தார். அந்த கேம்பில் போயிட்டு வெயிட்லன்னு சொல்லிட்டு வந்துட்டார் ப்ரோ. பிரதாப் அண்ணா ஒரு அண்ணா, அவர் வெயிட்லன்னு சொல்லிட்டு வந்தார். அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அது எங்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் நிறைய கிடச்சிது ப்ரோ. எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கிளப் தான் எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் டெல்லியில் போயிட்டு ஓஎன்ஜிசி அகாடமியில் வந்து 2 மந்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் ப்ரோ. அங்கே வந்து இது அரேனா ஸ்டிலிஸ் ஹெட் கோச்சு தான் கோச்சாக இருந்தார். அந்த ஓஎன்ஜிசி கோச்சை வந்து அவரோட அகாடமியில் நாங்கள் 2 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு ஃபீஸ் தனியாக, இவங்க தான் ஃபீஸும் தனியாக இருக்குது, ஃபுட்டுக்கு தனியாக ஃபீஸ் எல்லாமே இந்த பிகே ஸ்போர்ட் ஃபவுண்டேஷன் தான் பே பண்ணாங்க. அங்கே வந்து ஃபுட்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப கம்பேக் வந்துட்டோம் ப்ரோ. திரும்ப நாங்கள் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்மாக போவோம் ப்ரோ. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் டீமில் டிஃபெண்டராக இருக்கீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பிகே ஸ்போர்ட்ஸில் டிஃபெண்டராக இருக்கீங்க, நீங்கள் பார்ப்பீங்களா அதாவது டிஸ்ட்ரிக்டில் வேறு டிஃபெண்டர்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்னா யார், டிஃபெண்டர்னா யாரை சொல்லுவீங்க? ஃபேவரட் டிஃபெண்டர்னா எனக்கு சுபாசனா தான் ரொம்ப பிடிக்கும். சேலா சாமியில் விளையாடுவார். அவரோட டிஃபென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இல்லை நீங்கள் அவர் மட்டும் இல்லை, இன்னும் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் சொல்லலாம். வேணும்னா சாந்தபன செல்வம் அவரை பிடிக்கும். ஏன்னா நான் கார்னரு, நான் கார்னர் தான் அதிகமாக நோட் பண்ணுவேன். அவங்க சாந்தபன செல்வண்ண, அவர் சுபாஷ் அண்ணன், தாமண்ணா தெரியுங்களா, துர்கம் திருச்சி, அவர் தாமண்ணா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முருகேஷ் அண்ணன், அவங்க சார் வாதியராக இருக்கு, அவர் வாதியராக இருக்கு, அவர் முருகேஷ் அண்ணன், அவங்களாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இப்போது இந்த டீம் எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குண்ணா, இந்த மேட்ச்னால் நாங்களும் ரொம்ப கடுமையாக போராடணும் அப்படின்னா எந்த டீம் நீங்கள் சொல்லுங்கள்? இந்த டீம்னா ரொம்ப கட்டம், நாங்கள் எல்லா மேட்சுமே ரொம்ப போராடி தான் வின் பண்ணுவோம். ஈஸியாக எந்த ட்ரிமே கிடைக்காது, எல்லா மேட்சுமே போராடி தான் வின் பண்ணுவோம். நீங்கள் வந்து சாரை பற்றி சொல்லலாம், லாஸ்ட்டாக எப்படி என்ன சொல்கிறீங்க, மதன்குமார் சார்னா எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, எப்படி நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து விளையாட ஸ்போர்ட்ஸ் அவர் எப்படி வளர்த்துட்டு இருக்காரு, அதை பற்றி சொல்லுங்க. மதன்குமார் சாரை பற்றி சொல்லணும்னா அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு டைம் இருக்குமானன்னு தெரில, அவரை பற்றிட்டு அவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸ்போர்ட்ஸு நான் தான் சொன்னேன்னே, அவர் ஸ்போர்ட்ஸுக்காகவே நடத்த அவரோட வாழ்க்கையே அர்ப்பணித்துட்டார் ப்ரோ. அவர் இன்னும் எங்களுக்காக மேரேஜே பண்ணிக்கல. அவர் இந்த ஸ்போர்ட்ஸ் மூலிமா அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனா இஷ்யூ ஆகுமா அப்படின்றனால மேரேஜே பண்ணிக்கல. எங்கே எப்போ பேசினாலும் பசங்க இருக்கானுங்க எங்களை தான் ப்ரோ கை காமிப்பார் அவர். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னா எங்களுக்கு காடு மாதிரி, காடுன்னு கூட மறந்துடுவாங்க என்ன இது செஞ்சாங்கன்னா. அவர் காடுன்னு கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு பெரிய இது ப்ரோ, எங்கள் மனசில் இருக்கார் ப்ரோ அவ்வளோ. இப்போ அடுத்து நம்ம பிகே ஸ்போர்ட்ஸ் கபடி டீமோட ரைடர் விஜய், சொல்லுங்கள் விஜய், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுங்கள் அகாடமியில், நீங்கள் எப்படி எப்போ ஜாயின் பண்ணுங்கள், எப்படி நீங்கள் விளாண்டுருக்கீங்க? வணக்கண்ணா, நாங்கள் வந்து பள்ளிக்குண்டாவில் ஒரு பள்ளிக்குப்பன்ற ஒரு கிராமத்துலேருந்து வர்றோம், வேலூர் மாவட்டத்துலேருந்து. இவங்க இந்த பிகே ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து நம்ம ஊரில் மேட்ச் வைக்கும்போது வந்து விளாண்டாங்கண்ணா. நான் அப்போ 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து சார் பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, கபடினா என்னன்னே தெரியாது, சும்மா ஏதோ எல்லோரும் விளாட போல் விளாட்டு இருந்தோம். என்ன நடக்குது, என்ன மேட்ச் இருக்குது எதுவுமே தெரியாது. சார் வந்து எங்களை அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தார். இங்கே கூப்பிட்டு வந்துட்டு மட்டும் இங்கேருந்து நாங்கள் கரூரில் ஒரு கேம்ப்பில் போய் அட்டன் பண்ணோம். போனோடனே ஃபஸ்ட்டு கரூர் கேம்ப் வந்துச்சாங்க. கேம்ப்பில் இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் மறுபடியும் கிளப்புக்கு வந்து இங்கே ஒரு டீம் செட் பண்ணோம். இங்கே சார் மூலிமா வந்து இங்கே காலேஜ்லேயே ஒரு அட்மிஷன் போட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நாங்கள் ஃபீஸ் கட்டி தான் படித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம எதனா அச்சீவ் பண்ணாதுலையும் நாங்கள் ஃபீஸ் கட்டணும். ஆனால் அந்த காலேஜ்லேயும் பாதி ஃபீஸ் தான் நாங்கள் கட்டணும். பாதி பீஸ் வந்து எங்களுக்கு சார் தான் எல்லாமே அந்த காலேஜை பற்றி பேசிவிட்டாரு. அங்கேருந்தான் நாங்கள் நிறையா கற்றுக்கணும். இங்கிலீஷ் பேசுறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு வேறு காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய சீட் கிடைக்கும். ஆனால் பட் நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மட்டும் போனோம்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், ஒரு நாலேஜ் வளர்த்துக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ் மட்டுமே எல்லாருக்குமே லைஃப் தரும்னு சொல்லலாம். ஏதோ ஒரு சில பேருக்கு செட் ஆகலாம்,
அவங்களுடைய இது பொறுத்து தான். அது நாங்கள் படிப்பே கற்றுக்கணுன்றதுக்காக, அது நல்ல காலேஜ் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்ன்றதுனால சார் நாங்கள் அந்த காலேஜுக்கு போக பிடிக்கல எல்லா கேள்வி கேட்குறான்னு சொல்லி கூட நீ அங்கே போய் படி, ஸ்போர்ட்ஸில் தான் எல்லாமே சாதிச்சிட முடியாது, ஸ்போர்ட்ஸும் இருக்கணும் படிப்பும் கூட இருக்குன்றதுனால எங்களை அந்த காலேஜில் எடுத்துன்னு போய் நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் தான் போவோம், பஸ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணி விட்டாரு. சாரால் தான் அந்த காலேஜில் படித்து 3 வருஷம் முடித்தோம். நான் அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு 1 வருஷம் ஒரு டீமே இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் செட் பண்ணி இங்கேருந்து போயிட்டு சார் சொன்னதுனால தான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே யூனிவர்சிட்டி விளாடணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிச்சு எங்களுக்கு. நாங்கள் எல்லாமே ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரவங்க தான், அதனால் யார்கிட்டையுமே ஃபீஸ் வாங்காமல் ஸ்டே பண்ணுறது சாப்பாடு எல்லாமே இங்கேருந்து ஃப்ரீ தான். இங்கே தான் நாங்கள் எங்கனா போய் படிக்கிறதுனாலே இந்த பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் எல்லாமே ஃப்ரீ பண்ணி விடுவோம் எங்களுக்கு. அதனால தான் போய் படித்து அதனால தான் படிக்கிறோம். இவங்க ஃப்ரீ பண்ணுறதுனால தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம். எங்கள் குடும்ப கஷ்டம், வீட்டிலேருந்து 1 ரூபா ஃபீஸ் வாங்க முடியாது. நாங்கள் அங்கே போய் இங்கேருந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் அங்கே எதனா வின் பண்ணோம்னா கூட எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வர்றாங்க. அதுவும் சார் சொல்கிறதுனால தான், இந்த ஃபவுண்டேஷன் சொல்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. இப்போ நீங்கள் வந்து விளாண்டுருக்கீங்க, விளையாட்டோட மட்டும் இல்லாமல் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க? அடுத்து வேலைக்கு போனால் யூனிவர்சிட்டி ஸ்டேட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க? நாங்கள் யூனிவர்சிட்டி தான் நான் விளையாடிருக்கோம். யூனிவர்சிட்டி வந்து ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் தான் வாங்கி வச்சுருக்கோம். அதை வச்சு போலீஸ்க்கும் நாங்கள் எல்லாமே பாஸ் பண்ணோம். அதில் ஹைட் இல்லாதனால நாங்கள் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நாங்கள் விளையாட எங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே இன்ஜுரி ஆனதுனால எங்கள் வீட்டில் யாரும் பார்க்க முடியல. வேறு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லா ஸ்போர்ட்ஸ் நம்பி வந்துட்டோம். இந்த பிஎஸ் ப்ரொடியூஷனில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. அதனால் எங்களே எனக்கு நாங்கள் என்ன தப்பானாலுமே சார் தான் வந்து நாங்கள் அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்ஜுரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதும் இந்த பிஎஸ் ஃபவுண்டேஷன் தான் எல்லாமே எடுத்து பண்ணாங்க. வீட்டில் 1 லட்ச ரூபா ஆப்ரேஷன் பண்ணுற அளவு எங்ககிட்ட காசும் இல்லை. இப்போ நாங்கள் இன்ஜுரி ஆனதுனால அவரு தான் எங்களுக்கு எல்லாமே பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு பார்த்து எல்லாமே. இப்போது நாங்கள் இப்போ பிபிஎட் படித்து முடிச்சிருக்கோண்ணா ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில். அதுவும் இந்த ஃபார்ம் 3 அந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் எங்களுக்கு சீட்டை கிடச்சிச்சு. அதை வச்சு நாங்கள் பிபிஎட் படித்து முடிச்சுட்டு இந்த இன்ஜுரி ஆனதுனால அடுத்து விளையாட முடியுமா முடியாதான்ற ஒரு காரணத்தினால அடுத்து அவங்க லைஃப் இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே போயிட்டு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அப்படியே வேறு எதனா ஒரு இதில் போயிடும்ல. அதனால் அவர் கூடவே படிக்கவும் வச்சு இப்போ பிபிஎட் படிக்க வச்சு நாங்கள் இப்போது ஒரு பிடி சாராக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன்னா அதுவும் இந்த பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் தானா. இப்போது மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பசங்க வரும்னா இங்கே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் வரலாம் ஷார்ட்டாக அப்படியே என்னடா அவங்க வந்து அவங்க எது இருக்கோ இல்லையோ அவங்க உண்மையாக இருந்தாங்கன்னா போதும்ண்ணா. இங்கே வந்து அவங்க விளாடணுன்னு ஒரு ஆர்வம் தான் போதும். அவங்களுக்கு காசு தேவையில்ல, பணம் தேவையில்ல, அவங்க சாப்பாடு தேவையில்ல, இது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. கிட்டுலேருந்து போயிட்டு வர செலவுலேருந்து அவங்க வீட்டுக்கு எதனா பிரச்சனைனா கூட எங்கள் பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்க உண்மையாக இருந்து அவங்க உழைக்கணும், அவங்க மனசார நான் விளாடணும் என்னால் முடியலன்னு சொன்னாக்கா இந்த பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே தயாராக இருக்குண்ணா. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ரைடராக நீங்கள் விளையாண்டுருக்கீங்க ஜோலார்பட்டியில், உங்களுக்கு பிடிச்ச ரைடர் அதர் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா நீங்கள் யாராவது சொல்லுவீங்க? ஆ, எங்களுக்கு வந்து அப்போ இந்த ரவிக்குமார் அண்ணன் ஒருத்தர் இருப்பார் இதில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 5 நம்பர் பொண்ணு. ஆ, அவர் ரொம்ப பிடிக்கணும். வேறனா ராம்னு ஒருத்தர், அதுக்கு முன்னாடி விளையாடிந்தது இந்த ஜோதி அண்ணன் ஒருத்தர் இருப்பாருண்ணா சாமியப்பா டீமில். ஆ, அவரை பிடிக்கும். அடுத்தது நம்ம மகாலிங்க அண்ணன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நம்மளை எந்த அளவுக்கு காப்பாற்றுதுன்னா நம்ம விளையாடினா மட்டும்தான், நம்ம விளையாட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை. நம்மளால் விளையாட முடியலனாலையும் அடுத்த கட்டம் நம்ம லைஃப்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி அடுத்து நம்ம ஃபேமிலி பார்த்துக்கிறதுனாலும் சரி அடுத்த கட்டம் இந்த மாதிரி போனால் ஒரு நல்லாயிருக்குன்ற ஒரு வழிகாட்டுதல் இந்த பிஎஸ் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறதுனால தான் நாங்களாம் இப்படி இருக்கோம். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பே எங்களால் போக முடியும். இப்போ நாங்கள் சுயமாக யோசிக்கிறதுனா கூட அடுத்து எங்களால் எதுவும் முடியலனா வேறு எதனா ஒரு வேலைக்கு போயிடுவோம். எங்களை சும்மா இருக்கிறவங்கள கூட இந்த வேலையை செய்யி, இது படித்தா தான் இது லைஃப் இந்த மாதிரி மாறும். எங்கள் நாங்கள் யாருமே எங்கள் வீட்டில் சொன்னால் கூட நாங்கள் எதுவுமே ஏற்றுக்கதே இல்லை, இது வெளியுமே கேட்டதே இல்லை எங்கள் வந்ததுலேருந்து. ஆனால் இது வெளியே இந்த பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சொன்னதை எங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் சரி ஃபேமிலியாக இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலையும் எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க கூட யாருக்குமே தெரியாதுண்ணா. சா, இந்த பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். அடுத்த வழி காட்டுதலே எங்களுக்கு அவங்க தான் கூட்டி போயிடுவாங்களே பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன். அடுத்தது மதன் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லைண்ணா. அவர் வந்து எதுக்காக பண்ணுறாரோ இல்லையோ எங்களுக்காக எல்லாமே பண்ணுவார். அவர் ஃபேமிலி விட்டு கூட அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எங்களை ஒரு வேலை கூட நாங்கள் சாப்பிடாமல் இருந்ததே இல்லைண்ணா இது இல்லையோ. அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எது வந்தாலும் சரி என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசிடுவார். அவர் மேரேஜும் பண்ணிக்கல, எங்களுக்காக தான் எல்லாத்தையுமே விட்டுருக்காரு. அவருக்கு எது வேணுனாலும் சரி எங்களுக்கு எதுவும் ஒரு வேலை அவரு கூட ஒரு வேலை பட்டினி இருப்பாருக்கண்டி நாங்கள் ஒரு வேலை கூட பட்டினி வந்ததாக இல்லவே இல்லைண்ணா. அவர் தான் எல்லாமே ஒரு வேலை சாப்பாடுலாம் கூட அவரே போய் ஹோட்டல்லேருந்து வாங்கினு வந்தால் தருவார். அவர் எங்களுக்கு இதுவே பட்டினி வந்ததே இல்லை நாங்கள் ஒரு டைமில். அதுக்கப்புறம் நாங்கள் மேட்சுக்கு போனால் மேட்சுக்கு போனால் இப்போது முன்னெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ நம்மளுக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, காசு நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை, எல்லாம் ஃபீ ஃபீஸு எல்லாம் பேசி விட்டதுனால இல்லை. இப்போ நாங்கள் படித்து முடிச்சுட்டு அடுத்து ஃபேமிலிக்கு எதனா பிரச்சனைனா கூட சார் தான் ஹெல்ப் பண்ணுவார். அதில் ப்ரைஸ் அடிக்கிற காசை கூட எங்களுக்காக தான் அது டிஏவாக கொடுப்பாரு எல்லாருக்குமே.
அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பிகே ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க, அகாடமி பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. என் பேர் வந்து பிரபாகரம், என் ஊர் வந்து தாமிரமுத்தூர். நான் வந்து இங்கே வந்து 8 வருஷமாக ஆச்சு, இங்கே வந்து 8 வருஷமாக டென்த்து முடிச்சுட்டு அங்கே வந்து ஹாஸ்டல் வந்து சேர்ந்தேன். ஹாஸ்டல் வந்து சேர்ந்ததுலேருந்து சார் தான் எல்லா ஃபீஸையும் பார்த்துருக்காரு. ஸ்கூல் மட்டும்தான் வந்து சேர்த்து விட்டாங்க வீட்டில், அதுவும் எங்கள் அப்பா அடம்பிடிச்சா சேர்ந்தேன் கபடி விளையாடி ஆகணும் அப்படின்ட்டு. எங்கள் சார் என்னன்னு சேர்த்துருந்தார், இப்போ ஸ்கூல் பிடி சார் செந்தில் சார்ன்னு தெரியும் அவங்க தாம்பரம். நான் படிக்கும் போது அவர் தான் பிடி சாராக இருந்தார். அவர் தான் என்னை வந்து இந்த கிளப்பில் செலெக்ஷன் வச்சாங்க. கிளப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் போது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னதும் அவர்கிட்ட வந்து இங்கே சேர்த்துனார். கேம்ப் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல் வந்து இங்கெல்லாம் ஒன்றா வந்து படிங்க அப்போ தான் அப்படின்ட்டு அங்கே டிசி கொடுக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் சின்ன பையனாக இருக்கான் இந்த மாதிரி ஸ்கூல் இல்லை வெளியெல்லாம் போய் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் அடம் பிடிச்சி அப்புறம் வளர்ந்து அந்தமாரி தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டு போனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூவு காலேஜு டிகிரி முடிகிறது அப்போலேருந்து இப்போ வரையும் பிபி எடுப்பை வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் பிபி எடுப்பை முடிக்க போகிறேன். அது வரையும் சார் தான் செலவு பண்ணுறாரு, எல்லாமே போட்டுக்கிற துணியிலேருந்து எல்லாமே போயிட்டு வர்றது காலேஜ் ஃபீஸு சாப்பாடு செலவு எல்லாமே அவர் தான் பார்த்துருக்காரு. நான் எங்க செலவுன்னு நான் எதுவும் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை, ஒன்லி கபடி மட்டும் தான் விளாட்றேன். நான் எந்த வேலையுமே போகிறது கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ரூமில் தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். வீட்லேயும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க என்ன பண்ணுற அது மாதிரிலாம் கேட்க மாட்டார். ஏன்னா நான் வந்து இடம் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல இருந்தால் தான் டிசிப்ளினாக இருப்பேன். அது இல்லாமல் வீட்டில் ஆனந்தான் ஊர் சுற்றிட்டு அதுமாரி எங்கேயா போயின்னு வந்துன்னு இருப்பான். இங்கே ஹாஸ்டல்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது, வெளியே ஊர் அனாவசியமாக ஊர் சுற்ற மாட்டோம் அந்த மாதிரி இருப்பான். மேக்ஸிமம் டிசிப்ளினாக இருப்போம், யாரும் அந்தளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மேனாக குடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும், ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சுமே மேட்ச்லாம் முடிஞ்சுமே போய் குடிச்சிட்டு அதுமாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியெல்லாம் இருக்க முடியாது, டிசிப்ளினாக இருக்கலாம். வீட்டிலேருந்து எந்த ஒரு டவுட்டும் பையன் இருக்கிறானா டிசிப்ளினாக இருப்பான் அப்படின்றான் வீட்டில். எங்கே இருக்குன்னா பிகே ஸ்போர்ட்ஸில். சரி, மேக்ஸிமம் வீட்டிலேருந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, இங்கே அந்தளவுக்கு டிசிப்ளினாக இருப்போம். அதுமாரி வீட்டுக்கு போனாலும் அதே தெரிஞ்சிடும், இங்கேருந்து வீட்டுக்கு போனாலும் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகிறதில்ல சுற்றுறதுனா கூட வீட்டில் தான் இருப்போம், மேக்ஸிமம் வீட்டுக்கு போக மாட்டோம். எனக்கு வந்து கபடி வந்து ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்து சேர்ந்தேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து சேர்ந்து அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஒரு வாரம் ஒரு மாதம் போகலவே கூடுகிற பசங்க அவங்க கூட விளையாடல இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் கபடி தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கபடியோடு சேர்த்து படிப்போம், கபடி மட்டுமே வாழ்க்கை கிடையாது படிப்போம் முக்கியன்னு சார் வந்து படிப்பையும் சேர்த்தியே சொல்லி கொடுத்தாரு. அதனால் படிக்கும் படிக்கிறோம், அதனால் கபடின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா எல்லோரும் பண்ணுறதே நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. எல்லோரும் பண்ணுற ஸ்கில்லையும் நான் பண்ணக்கூடாது, தனியாக ஸ்கில் பண்ணணும். அது மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே, ஏன்னா நிறைய பிளேயர் பார்த்து ஆடுவேன் பட் இருந்தாலும் நாம் தனியாக விளாட்ணும். அதேமாதிரி எது வரலையோ அதிகமாக அதுதான் பண்ணுவேன், வரதே பண்ண மாட்டேன், எது வரலையோ அது அதிகமாக பண்ணுவேண்ணா எந்த ஸ்கில் வரல. இப்போ நீங்கள் லைஃப்பில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா உங்களோட லட்சியம் என்ன வருது நீங்கள் விளாண்டுருக்கீங்க, நீங்கள் அப்படி பேசுங்க பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஜூனியர் நேஷ்னல்ஸ் விளையாடிருக்கேன், அப்புறம் சப்ஜூனியர் நேஷ்னல் விளையாடிருக்கேன், அப்புறம் இப்போ ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் விளாடினேன். அதுக்கு முன்னாடி திருவள்ளூர் யூனிவர்சிட்டி விளையாடிருக்கோம், மொத்தம் 2 நேஷனல் 2 யூனிவர்சிட்டியில் விளையாடிருக்கேன். எங்களோட சாரோட ஆபின்னா இந்தியா டீமுக்கு விளாடணும், கபடி இந்தியா டீமில் நான் மெயின் 7 விளாடணுன்றது தான் அவரோட ஆசை, அதுக்கேற்ற மாதிரி நான் விளாடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்தளவுக்கு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இன்ஜுரி ஆகிட்டு இருந்துச்சு, மறுபடியும் இன்ஜுரி இருந்து ரிட்டர்ன் வந்து மறுபடியும் இப்போ அப்படியே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே இன்னொரு 4-5 வருஷத்தில் இந்தியா டீம் விளாடுவோம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்க. சொல்லுங்கள் பிரசாத், இப்போ நீங்கள் கபடி விளாண்டுறீங்க, உங்களுக்கு கபடி எந்த அளவுக்கு பிடிக்கும், இந்த கேம்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சி நீங்கள் விளாண்டுறீங்க? கபடி எந்த அளவுக்கு பிடிக்கும்னா உயிரே அதுதான் ப்ரோ. எனக்கு கபடி இல்லை, நீ கபடி விளையாட வேணாம் இதுக்கப்புறம் வெளியே போகிறேன்னா என் உயிர் தான், உயிர் இல்லாமல் இல்லை இருன்னு சொன்னால் இப்படி இருக்க முடியுமா ப்ரோ? அதுதான் அந்த உயிரோடு ஒப்பிட்டு வரதான் கபடி எனக்கு. இல்லை நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், எல்லாமே இந்த ஆன்சரை தான் சொல்கிறீங்க, இது என்ன ரீசனாக இருக்கு, ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த அளவுக்கு கபடி ஏன் பிடிச்சிருக்குன்னா
அதோட அது ஒரு லவ் மாதிரி ப்ரோ. அது லவ் எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபீல் ப்ரோ. அது ஒரு அது ஒரு போதை நம்மளோட. நம்ம இப்போ நாலு இப்போ நடந்து ரோடு நடந்து போகிறோம், நம்ம யாரோ போகிறாண்டா அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பிளேயரை வெளியே போகிறோம், பிளேயரும் ஓ இந்த அண்ணா போகிறாங்க, இவர் போகிற இவன் தம் இந்த தம்பி போகிறான், ஒரு இது விளையாடி இருக்காரு, ஒரு மரியாதை, ஒரு மாதிரி எக்ஸ்பர்ட்டு, ஒரு மரியாதை கிடைக்கும். அது இல்லாமல் ஆடியன்ஸ், நம்மளோட ஆடியன்ஸ் தான் ப்ரோ, ஆடியன்ஸ் தான் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் ப்ரோ. கபடி எனக்கு உயிரின, கபடி தான் ப்ரோ உயிர், அதுதான் வேறு எதுவும் சொல்ல முடியல. சரி, நீங்கள் லைஃப்பில் உங்களை அச்சீவ்மெண்ட் எந்த உங்களுக்கு உங்களுடைய ஆசை? இவர் சொன்னார் இப்போ நேஷனல் ஆடணும், இந்தியன் டீமில் ஆடணும், மெயின் செவன் ஆடணும்னு சொல்லி அதோட ஆசையாக சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆசை எனக்கு இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் லைஃப்பில் இதெல்லாம் சாதிக்கணும்னா இதே மாதிரி என்னோடய சார் இப்போ பண்ணிகிட்ருக்கார், பிகேஎஸ் இப்போ பண்ணுவார். இதே மாதிரி நான் அவருக்கு சார் என்னோடய சார்கிட்டருந்து கற்றுக்கினதை நான் இன்னொரு என்ன நான் கற்றுக்கினதை இன்னும் என்ன என் மூலியமாக ஒரு பத்து பேருக்கு இப்போ இது என்னோட சார் ஒரு புகழ் வந்து பத்து பேருக்கு சேரணும்னு என்னோடய ஆசை ப்ரோ. இதே மாதிரி நான் இந்த பிகே ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனை நான் எப்பவுமே விட மாட்டோம். இந்த ஃபவுண்டேஷன் இன்னும் மேலும் மேலும் பெருசாக ஆகணும், அதுதான் என்னோடய ஏமே. அப்புறம் என்னோடய என் சார் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அவருக்கு வந்து பெரிய அளவில் விளையாடி பெரிய அளவில் அச்சீவ் பண்ணி பெரிய அப்பாயின்மெண்ட் ஆகணும்னு தான் அவர் என்னோடய சாரோட ஆசை. அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றும் ப்ரோ. பிரசாந்த், இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க? கிரௌண்டில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படிலாம் விளாண்டுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ப்ராக்டிஸ்னு பார்த்தீங்கன்னா காலைல 5:00 பசங்க வேக்கப் போயிடுவாங்க சார். வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு 5:30 கிரௌண்டில் அட்டண்டன்ஸ் எடுத்துருவாங்க. 5:30 ஸ்டார்ட் பண்ணி 7:10 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 7:10 போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 7:15 பஸ் வரும், ஏலகிரி மலை டான்பஸ்கோ காலேஜுக்காக பஸ் வரும். அப்புறம் ஸ்கூல் போகிறவங்க அதனால ஏர்லி கொஞ்சம் சீக்கிரமாக 8:00 முடிச்சிருவாங்க டே டைமில். வீக்கெண்டில் வந்து ஒரு 10:00 11:00 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஈவினிங்கில் அதே மாதிரி தான், 5:30 6:00 வருவாங்க, 8:30 வரையும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு விளையாட்டுருப்போம் வரும். இப்போ அதை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபவுண்டேஷனோட ஜூனியர் டீம் ப்ரோ. இது இப்போ தான் அவங்க ஸ்கூல் முடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் இயர் காலேஜ், செகண்ட் இயர் காலேஜ் அது மாதிரி படிச்சுட்ருக்காங்க. இப்போ அவங்க டான் போஸ்கோ காலேஜ் விளையாடி யூனிவர்சிட்டி மேட்ச் வின் பண்ணி 5 பேர் யூனிவர்சிட்டியை ஒட்டுக்காக வாங்கிட்டாங்க. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி விளையாட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒன் நம்பர் போட்டு இருக்கிற சென்ட்ரா இருப்பவர் வந்து அவர் 12th இப்போ தான் முடிச்சிருக்காரு. அவர் 12th ஸ்கூல் ஸ்டேட் விளையாடி இருக்கார், அவர் கபடி ஸ்கூல் ஸ்டேட் விளையாடி இருக்காரு. இதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் பார்த்துட்டு எந்த காலேஜ் சேருதுன்னு பார்த்து விளையாடுவார். இந்த கார்னர் விளையாடுற தம்பி வந்து அவர் பேர் ஜெயகாந்தன், அவர் வந்து டான் போஸ்கோ காலேஜ் தான் 3rd இயர் படிச்சுட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பக்கம் இருக்கிற ஃபுல்லாகவே ஸ்கூல் டீம் தான் அது, 1 இயர் ஸ்கூல் டீம். இப்போ அடுத்த இந்த வருஷம் 11th முடிச்சு 12th போகிறாங்க, அடுத்த வருஷம் ஸ்கூல் டீம் ரெடி பண்ணுறதுக்காக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்காங்க எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு. மேட்சுக்கு இப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் ரெகுலராக இது மட்டும் தான் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு மேட்சுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போ தனியாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா பிரசாந்த்? மேட்சுக்குன்னு தனியாக நாங்கள் எதுவும் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் ப்ரோ, எப்போவுமே ப்ராக்டிஸில் தான் இருப்போம் நாங்கள். மேட்ச்சுக்கு போயிட்டு வந்து இப்போ சாட்டர்டே சண்டே தான் எப்போவுமே வீக்கெண்டில் தான் மேட்ச் நடக்கும். சாட்டர்டே சண்டே மேட்ச் போயிட்டு இருந்ததுன்னா அப்படின்னா ஒரு சில டைம் மண்டே கூட இது நேரம் கடத்திடும் மேட்ச் முடியறதுக்கு. மண்டே போயிட்டு வந்து மண்டே நைட்டு எல்லாம் ரூம் வந்துடும், ஹாஸ்டல் வந்துடும். மண்டே அந்த மண்டே ஃபுல்லாக அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் சாட்டர்டே அதே வழக்கம் போல் ப்ராக்டிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மேட்ச்சுக்கும் தனியாக ப்ராக்டிஸ் அந்த மேட்சுக்கும் தனியாக ப்ராக்டிஸ் எப்போவுமே ப்ராக்டிஸ்லேயே தான் வருவோம்.